உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நல்லவங்க வாழவே கூடாதா? சொல்லு அத்தா. பணத்துக்கு தான் இந்த உலகம் இயங்குதா? உண்மைக்கோ நேர்மைக்கோ இல்லன்னு சொல்லு. நான் இங்கே இப்பவே உசுர விட்டுறேன். இல்ல மனுஷங்க மாதிரி நீயும் உண்டியல்ல யாரு காசு அதிகமா போடுறாங்களோ அவங்களுக்காக நீ ஆதரவா போயிட்டியா? ஆமா அப்படிதான், நீயும் கெட்டவங்களுக்கு வெல போயிட்ட. புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் கஷ்டம் வரும்போதெல்லாம் நீதிய நிலைநாட்ட கடவுள் வரும்னு சொல்றாங்களே, அது சுத்த போய் கட்டுக்கதை. நீ நல்லவக கஷ்டப்படுறத வேடிக்கை மட்டும்தான் பாக்குற. பணம் இருக்கிறவன் தப்பு பண்றவன் மட்டும்தான் வாழ்றதுக்கு இந்த உலகத்தை நீ படைச்சு வச்சிருக்கியா? இப்படி அமைதியா இருந்தே எல்லா காரியத்தையும் சாதிச்சிடலாம் நினைக்கிறியா? எனக்கு இன்னைக்கு ஒரு உண்மை தெரியாம நான் இந்த இடத்த விட்டு நகர போறதில்ல. நான் நகரவே மாட்டேன். நான் உண்மையா தான் சொல்றேன். நீ சொல்லிதான் ஆகணும். அம்மா என்னம்மா, மனுஷங்க எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிற நீ சாமி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? இது பாரு, கடவுள் எல்லா நேரத்திலயும் நேரடியா வந்து உதவி பண்ண மாட்டாரு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவிய பண்றேன். சொல்லுமா. ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்க அத்தை மாயாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது எல்லாமே உண்மைதான். வாதாடுறன்னு சொல்றவங்களையும் அந்த பழனி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுறான். இப்ப எங்க அத்தை தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்காக சார். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. யாருமே உதவிக்குமே வரமாட்டேங்கிறாங்க. போய்க்கு முன்னாடி உண்மை தோத்துற கூடாது, உண்மை ஜெயிக்கணும் சார். ஐயா வணக்கம். எங்க அத்தை நிரபராதி. அந்த மாயாவும் பழனி வந்தா கெட்டவகன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு எங்களுக்கு ஆதரவா கோர்ட்ல வாதாட யாருமே வரமாட்டேங்கிறாங்க சார். ஏன் யாரு வாதாடலன்னு கவலைப்படுற? நீயே வாதாடு. உன் அத்துக்காக கோர்ட்ல நீயே வாதாடு. அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் என்ன? உண்மையை நிலைநாட்ட நீயே வாதாடு. இத பாரு, நீ எத்தனை வக்கீல தேடி போனாலும் அவங்க எல்லாரும் பணத்துக்காக ஏமாத்ததான் செய்வாங்க. அதுக்காக நான் எல்லாரையும் தப்பு சொல்லல. நிலைமை எப்படி ஆகி போச்சு? இந்த பாரு, உன் பக்கம் இருக்கிற நியாயம் ஜெயிக்கணும்னா நீ தான் இறங்கி போராடணும். சார் என்ன சார் சொல்றீங்க? இவங்க வக்கீலுக்கு படிக்கல, அப்படி இருக்கும்போது எப்படி சார் கோர்ட்ல வாதாட முடியும்? முடியும், இருக்கு போய் தான் சொல்றேன். அதுக்கும் சட்டத்துல இடம் இருக்கு. பாரு, எல்லோருக்கும் நீதி கிடைக்கணும்னு தான் அண்ணன் அம்பேத்கர் பல சட்டங்களை இயற்றினார். அப்பவே இதுக்கான சட்டத்தையும் வகுத்துட்டு தான் போயிருக்காரு. அம்மா அமுதா, நீ படிக்கல, உனக்கு சட்டம் தெரியாதுன்னு பயப்படாத. கோர்ட்ல வாதாட இபிக்கோ சட்டம் தேவையில்லை. தெய்வத்தை விட பெரிய சாட்சி மனசாட்சி இருந்தா போதும். நீதியை நிலைநாட்ட தன்னம்பிக்கை இருந்தா போதும்.
உனக்கு தெரிஞ்ச உண்மைய நீ தான் ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். நீ உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை வெளியில கொண்டு வரணும்னா நீ தான் இறங்கி வாதாடணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா அந்த பாதிப்பை உணர்ந்தவங்களாலதான் வாதாட முடியும். உன்னால முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லு, நீ வாதாட நான் உனக்கு பர்மிஷன் வாங்கி தரேன். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்தது நான் பாத்துக்கிறேன். அம்மாடி ஊன்னு சொல்றா, எங்க அக்கா உசுறு ஊசுல அடிக்கிட்டு இருக்கடா. அவ உசுற உன்னை விட்டா வேற யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. அமுதா, என் அக்காவை தூக்கு தண்டையில இருந்து நீ தாண்டா காப்பாத்தன. அமுதா, நீ தைரியமா இறங்க, உன்னால முடியும். நியாயம் நம்ம பக்கம் தானே இருக்கு. என்ன யோசிக்கிற நீ? இப்படி தயங்கினா உண்மை தோக்குறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். களத்துல இறங்கினதான ஜெயிக்கிறத பார்க்க முடியும். யாருக்காகவும் பயப்படாத. நெஞ்சில துணிவு இருந்துச்சுன்னா அந்த எரிமலையே அடைச்சிடலாம். இறங்கி போராடு. அமுதா கண்ணே, சரின்னு சொல்லுமா? என்ன மோதா, ஏன் யோசிக்கிற? உன்னால முடியும், சரின்னு சொல்லு. ஆண்டவா, நான் வாதாடுறேன் சார். எங்க அத்தைக்காக நானே இறங்கி வாதாடுறேன். நீதிய நான் சாகடிக்க விடமாட்டேன். நடந்த உண்மை என்னன்னு உலகத்துக்கே நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். எங்க அத்தைய வெளியவும் கொண்டு வருவேன். நீதானே சிங்க பொண்ணு. இந்த தன்னம்பிக்கை மட்டும் ஒவ்வொரு பெண்ணுகிட்ட இருந்தா ரொம்ப பெருசா சாதிக்கலாம். நம்பிக்கையாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.